ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இந்த வீடியோவில் கோதுமை மாவில் பூரியும் ஹோட்டல் ஸ்டைல் மசாலா உருளைக்கிழங்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பூரிக்கு தேவையான கோதுமை மாவை பிசைஞ்சு உருட்டி வச்சுருக்கேன். மசாலா உருளைக்கிழங்குக்கு தேவையான பொருட்களை ஒரு கப் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, 3 பச்சை மிளகாய், தாளிக்க கடுகு, 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில், வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன். அடுத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 கப் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் நான். அது வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வெந்து வந்ததும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்க போகிறேன். அடுத்து 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொதிச்சு வர்ற சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் கட்டி விழுகாது. நல்லா கடலை மாவு பச்சை வாசனை போக வரைக்கும் வேக விடணும். மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்க போகிறேன். அதை நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கிறேன். அடுத்து கரண்டியில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்து கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்க போகிறேன். இந்த குருமாலை சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கடிபடுறதுக்கு. இந்த மாதிரி தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் செமி கிரேவியாக இருந்துச்சுன்னா குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பூரிக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். சப்பாத்திக்கு மாதிரி நைஸாக தேய்க்காமல் கொஞ்சம் கெட்டியாக தேய்ச்சா நல்லா பூரி புஷ்ஷுன்னு வரும். அடுத்து கொஞ்சமாக லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப அழுத்தினா வந்து உடஞ்சி போயிடும், எண்ணெயெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூரிக்கு நான் ரொம்ப நேரம் மாவு பிசைஞ்சு ஊற வைக்கல, ரெடிமேடாக செஞ்சு போடுறேன். ஆனாலும் பாருங்கள் பூரி எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். செவந்தது எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிட்டேன். ஆனால் தேய்க்கும்போது மட்டும் எண்ணெய் விட்டு தேய்ச்சேன் நான். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். சுவையான புஷ் புஷ் பூரி தயார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூரியை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும். சுவையான கோதுமை பூரியும் ஹோட்டல் ஸ்டைல் மசாலா உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.